உலக சிருஷ்டி எப்படி தெரியுமா? சிருஷ்டி என்ன? சுத்தமாய் அசுத்தமாய். சுத்தமாய் அசுத்தம் என்ன? சைவம் அசைவம். சைவம் அசைவம் என்ன? சைவம் என்ன அசைவம் என்ன? சைவம் என்ன அசைவம் என்ன? உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் அதாவது அசைவம் இல்லைன்னா சைவம் கிடையாது. இன்னும் புரியுற மாதிரி சொன்னோம்னா கவிச்ச இல்லைன்னா கவர்ச்சியே கிடையாது. அப்போ கவர்ச்சி வரணும், கவர்ச்சியில உலகத்தை பார்ப்பதற்கு அழகா உண்டாளைங்களா? பார்ப்பதற்கு அழகாத்தான் இருக்கு. சாப்பிட முடியும். அது போல மனிதனாக பெறப்பட்ட நாம் எட்டி பழம் போல வாழக்கூடாது. காரணம் பாக்குறதுக்கு அழகா மட்டும் இருந்தா பத்தாது. நம்ம நல்லவனா வாழவும் கத்துக்கணும். பிறருக்கு உதவி செய்யணும். எப்படிங்க? திருவாரூர்ல சிவனை தொண்டருக்காக தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் நெல் என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. கடவுளை பார்த்தாரு, தனக்கு வச்சுக்கம் எல்லாம் கொடுத்துட்டே இருக்க நம்ம தொண்டனுக்கு உண்மையிலே பக்தனா அப்படின்னு சோதிக்கிறார். சோதிக்கின்ற பொழுது இவர் என்ன செய்யறாருன்னா, தன் இடத்துல கூடிய செல்வங்கள் எல்லாம் வரி போய், இருக்க இடமும் வரி போய், சாப்பிட வழி இல்லாம அண்ணா கவலை எடுத்திருந்தான். அப்ப இறைவன் என்ன என்ன நினைக்கிறாரு, உண்மையிலே தூய பக்தன் போல இருக்கு, இவட உண்மையிலே சோதிக்கணுமே அப்படின்னு என்ன செய்யறாரு? திருவாரூருக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை கொண்டு வந்துட்டாரு. சாப்பிட வழி இல்லை. அப்படி சாப்பிட வழி இல்லாத பொழுது பக்தன் நினைக்கின்றான், ஐயா இவருடைய நாடே பஞ்சமா இருக்கு. எப்படிங்க? இவருடைய நாடே பஞ்சமா இருக்கு, நீங்க கருணை காட்டணும் அப்படின்னு ஆண்டவனை கூறுகின்ற பொழுது இறைவன் என்ன செய்யறாரா, விதை விதைக்காம, நிலத்தை உழுகாம, விதை விதைக்காம, நாத்தை பிடுங்காம, நாத்தை நடாம, அறுவடை செய்யாம, நெல் கதிரை களத்துல அடிக்காம வீடு நிறைய பேர் நெல் ஆரம்பிச்சார். காரணம் பொன் வெள்ளி செய்கின்றவன் உலகத்தில் அதிசயங்களே பேர் அதிசயம் என்ன? தர்மன் என்ன சொன்னாரு, பிறக்கக்கூடிய மனிதன்
இறப்பது என்பது உண்மை. எப்படி இன்றைக்கு இருப்பது பொய்யே, வீட என் வாழ்க்கை என்பது பொய்யே, அன்றைய கழுத்தின் முடி முடி வாழை ஆக்கலை ஒத்திட்டு வாழை பண்ணி ஆண்டவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தலையெழுத்த போட்டாரா மாற்ற ஆற முடியுமா உண்டால முடியுமா என்ன முடியுமா எப்படி நாய் வாழை முடியாது நாய் வாழை உலகத்துல பிறக்கக்கூடிய மனிதருக்கு இறப்பு என்பது உண்டு ஆனா நம்ம இறக்காமல் நம்ம சாகாமல் உலகத்துல சிரஞ்சீவா வாழ போறோம் சொல்லி திமிருவனு அப்படின்னு திமிரு அலையினா மத்தியா இதுதான் உலகத்துல பேராதிசயம் அப்படின்னா இத கவிஞன் ஒரு பாட்டை பண்ணாரு பாரு எப்படி தெரியுமா உலகத்துல மனிதன் ஆகாயத்தை பார்த்தான் பயந்தான் ஆகாயத்துல பறக்கின்றான் கடலை பார்த்தான் பயந்தான் ஆனால் கடலை கலக்கின்றான் நல்ல இசை பாடுகின்றான் நல்ல பேச்சு பேசுகின்றான் உலகத்துல எப்படி நல்லது எது கெட்டது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சாலும் கூட ஒரு விஷயத்துக்கு ஒரு நாள் இறந்துருவோங்கிறத தெரிஞ்சிருந்து ஆடுறான் பாட்டம் அதைத்தான் பாட்டா பாட்டார் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் அதை புரிந்து கொண்டான் போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் புரிந்து கொண்டான் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை புணர்ச்சியை பார்த்திருக்கோமா பார்த்ததே கிடையாது அது மறைமுகமா தான் புணர்ச்சி கொடுக்கும் ஏன் அதுக்கு வைக்கும்
காக்கையுடைய புரட்சியை பார்த்து அவன் தலைவெடிச்சு போயிடும். காக்கை காக கூகை கூகை காக்கை கோக்க கூக ஆமா காக்கையுடைய புரட்சி பார்த்திருக்கா பார்க்க முடியாது. அப்படி பார்த்தானே அவன் தலைவெடிச்சு போயிடும். அதான் உண்மை. அந்த காரணத்திற்காக உலகத்துல ஒரு மனிதன் எறும்பு பாத்தீங்களா, அப்போ எறும்பு சுட்டி காட்டுவாங்க, எறும்பு பார்ப்பா சுறுசுறுப்பு நீங்க மானை பார்க்கல மான் வரலன்னு சொல்லக்கூடாது. நீ மான பார்க்கல, மான வரலங்க, உண்மை அதுதான். இது மானுடைய பார்க்கல அப்படின்னா என்னுடைய காவல்ல கவனம் இல்லாமல் இருந்தேன்னு சொல்றீங்க. திரும்பி பாருங்க என்ன மான பாத்தீங்களா, ஏட்டு சுரக்கா கறி குதுமா, ஏட்டு சுரக்கா கறி கறி உதவுமா, உதவுமா, உதவாது. அது மாதிரி ஏட்டு சுரக்கா கறி பரிவடம் தானே, உதவுமே ஏட்டு சுரக்கா, எப்படி ஏட்டு வீட்டு சுரக்கா. அப்போ கறிக்கு உதவுமா, உதவாது. என்னுடைய மானை என்ன செய்யணும், நான் பிடிக்கணும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. மான் குட்டி நல்ல தாரமா புடிச்சிட்டு போங்க, உங்களை யாரு வேண்டாம். நானே வச்சுக்கிட்ட வஞ்சகமா பண்றேன். தகப்ப முறையாவது கேட்டு வாங்க. ஆமா கேட்காம கேட்காம இருந்தா அதுக்கு பேர் திருட்டு. மான என்னுடைய மான் சரி இடம் எங்களுடைய இடம், உங்க இடத்துல என்னுடைய மான பெருசு. எப்படி எங்களுடைய இடத்துக்குள்ள உங்க மான் குட்டி நுழைஞ்சிருச்சு? அப்ப நீங்க அனுமதி கொடுக்கணும். எடு வர பிடிச்சிட்டு போ. சரி அனுமதி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பிடிச்சிட்டு போயிருங்க. மான் குட்டி பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? எங்க மானை பிடிச்சி இங்க இருக்கு, அந்த முதல்ல இருக்கு பாருங்க. அப்படியே முதத்துல அப்படியே உதட வச்சு சும்மா அப்படி முத்தம் கொடுக்கலங்க. ஒரு முறை முத்தம் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஆசையே வராதா? அது கடைசி வரைக்கும் அந்த முத்தத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அடாடா வேடுவர் ஒரு முத்தம் கொடுத்தாரு, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு வாழ்நாள் முழுக்கடியே நினைச்சு பார்த்து பயந்து ஒளிஞ்சு நிக்கதோ என்னமோ. பயப்படல, வெட்கப்படுது. உலகத்துக்கு சிறப்ப கொடுக்கூடியது. அப்போ காரணம் அழகான இந்த மானுக்கு இருக்கு சத்த விளையாடும் நல்லா இருக்காது. என்னைக்குமே போனே பிடிச்சிடக்கூடாது, கொஞ்ச நேரம் விளையாடும், வேடிக்கை காட்டும், கொஞ்சம் கிட்டமாக விளையாடி அதே மாதிரி பிடிச்சா சுவைக்கு. அதே மாதிரி மானுக்கு ஒரு குணம் என்ன இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப ஒரு ஆண்மகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம், எப்படிங்க ஆண்மகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம், ஆனா பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? பெண்ணுக்கு பெண்ணே தான் பாதுகாப்பு, வேற யாருனாலும் பாதுகாப்பு. எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆண்மகள் கொடுத்தா கூட பெண்ணு நினைச்சேன்னு வச்சுக்கல. சோறு ஏங்க இத சாப்பிட்டு இதான் முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு. அப்ப பெண்ணுக்கு யாரும் கால் பாக்கு, பெண்ணே தான் பாதுகாப்பு. அதே மாதிரி இந்த மான் இருக்க, இந்த மானிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை கட்டி அப்படி விளையாடி அப்படி ஓடி ஆடி எப்ப எதற்காக கட்டுன புருஷன் மொண்டாடிய தொட்டலாம் கூட எப்படிங்க கேட்டு அனுமதி எடுத்து இல்ல அப்படி இல்ல கட்டுன புருஷன் கட்டுன பொண்டாடிய தொட்டலாம் தொட்டா கூட பொண்டாடி என்ன செய்யணும் வைக்கப்படணும். பழமொழி சொல்லுவாங்களா, நல்ல காய்ச்சின பாலுக்கு நல்ல கூச்ச பெற பெண்ணுக்கு தான் சுவை அதிகம். ஒரு புருஷன் கட்டுன புருஷன் சொல்லும் போதே அப்படின்னு சொன்னா ஆம்பளைக்கு ஒரு வேகம் வரும், ஆம்பளை
ஒரு ஆசை இருக்கிறவங்க நீங்க ரொம்ப வேகமா இருக்கீங்களே. என்னன்னு ஆம்பளுக்கு அது என்னமோ ஒரு அது போல இந்த மாணவனை பிடிக்கக்கூடிய தெருவாயில வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க உள்ளதான் இருக்கு இருக்கு ஒதுங்கிக்குவேன். மன்னர்கள் நினைக்கிறீங்க
நான் இல்லைன்னு சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கணும், நம்மளோட வாக்கு வாழ்ந்த வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஏன் பிரச்சனை நம்மளுக்குள்ள? உங்க மான குண்டா அங்கலட்சி நம்பர் தான் சொல்லுங்க. மான் குட்டி இருந்தா குடிச்சது மானக்குடி அங்கலட்சம். அர்த்த மகராசி மனசு மாறிடுச்சு. மனசு மாறும்போது ஆம்பளை பிடிச்சுக்கிட்டாங்க இல்ல, அப்புறமா கஷ்டப்பட்டாலும் முடியாது. அதனால மனசு இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்து மானத்தை அங்க லட்சம் பிடிக்க பார்ப்போம்.
குருவை கண்மணி உன்னை அழித்த
உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானா சமயம் சுகரம் என்று அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும் சுவாமி. தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்திலே முதல் தர வேண்டும் என்று கேட்ட காரணத்திற்காக நம்ம சுக்கம்பட்டி ஒரு பொதுமக்கள் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று நோயற்ற வாழ்வும் குடும்பத்தை செல்வத்தோடு இன்றைய என்றென்றைக்குமே உமக்கே முதலிடம் கொடுத்து வள்ளி தெய்வானை சமயம் சுப்பமணி என்று அழைப்பார்கள். நடக்கட்ட திருமணம் முழங்கட்டும். Hey, baby.